எனது அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை பேரெழுச்சியாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், எனது அன்பு மாப்பிள்ளை மருத்துவர் விக்ரம் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். 2021 சட்டமன்ற தேர்தலே வேட்பாளராக களத்திலே நிற்கப் போகிற என் உயிருக்கினியே உடன் பிறந்தார்கள். அன்பு தங்கைகள், தம்பிகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வெற்றி வாழ்த்துக்கள். அரசியல் அதன் பொருள் புரியாது பன்னெடுங்காலமாக வாழ்ந்து வந்த ஒரு இனக்கூட்டம் நாம். அரசியலா அதெல்லாம் நமக்கு எதுக்குப்பா, இது வேண்டாத வேலை என்று பல பேர் விலகி நின்றதனால் வந்த சிக்கல்தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். மாசித்தும் சொல்லுகிறான், வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாது உலகில், அந்த வெற்றிடத்தை காற்று நிரப்பிவிடும் என்று சொல்றான். இங்கே கற்றவர்கள் அந்த இடத்தை நிரப்பாததால் கயவர்கள் நிரப்பிவிட்டார்கள். அதான் அங்கே இருக்கிற சிக்கல். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன், சிந்தனை இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் வாழ நேரிட்டு விடும் என்கிறான் பிளாட்டோ. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகி செல்லாது என்கிறான் அரிஸ்டாட்டில். ஆம், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நேர்மை உடன் பிறந்தார்களே, அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அறிவியல், புவியியல் போல அது ஒரு வாழ்வியல். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசியலாக இருக்கிறது. பிறப்பு சான்றிதழில் இருந்து இறப்பு சான்றிதழ் பெறுகிற வரை அவன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை நிர்மாணிப்பது அரசு இயல். எனவே நாங்கள் என்ன முடிவெடுக்கிறோம், எங்களுக்கான அரசியலை நாங்களே தீர்மானிப்பது என்ற முடிவெடுக்கிறோம். அதான் எங்கள் அம்மா அம்தான் நம்பி கூட சொல்கிறாங்க, நான் ஆந்திராவை ஆள ஆசைப்படல, அருகில் இருக்க கேரளாவை ஆளணும்னு நான் ஆசைப்படல, கர்நாடகாவை ஆளணும்னு ஆசைப்படல, என் தாய் நிலத்தை, தமிழர் நிலத்தை நாங்கள் ஆளணும்னு விரும்புகிறோம். அவ்வளோ வாருங்கள், வாழுங்கள், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். என் வீட்டிற்கு எத்தனை விருந்தினரும் வரலாம், உணவு அருந்தலாம், ஓய்வெடுக்கலாம், ஆனால் என் வீடு உங்கள் வீடு என்று சொல்வதை விளக்கமாறு செருப்பை கொண்டு அடித்து வருகிறேன். அதை புரிஞ்சுக்கலாம்.
என்னமோ நான் நம்ம ஊரா நாட்டிலேயே உரிமை கேட்கிற மாதிரி சீமான் இன வெறுப்பு அரசியல் பேசுகிறான். டே, நான் இன உரிமை அரசியல் பேசுறேன், என் இன உரிமையை பேசுறேன், தமிழ் தேசியனத்தின் இறையாண்மையை கேட்கிறேன், தமிழ் தேசியனத்தின் உரிமையை கேட்கிறேன். ஆனால் நான் பேசுவதை இன வெறி என்று சொல் எவன் சொல்கிறானோ அவன் தான் வெறுப்பு அரசியல் பேசுறான். அதான அதெல்லாம் செத்து போச்சு. கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தா யார் யாரெல்லாம் தமிழர்னு கேட்டான், தமிழரை எப்படி எந்த லேபில் டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்டான். அதுக்கெல்லாம் நம்மகிட்ட தானே பதில் இருக்கு. ஆரியர் திராவிடரை எந்த லேபில் டெஸ்ட் எடுத்தீங்களோ அங்கே நான் எடுக்கிறேன்றேன். அதோட தமிழர் என்பது இனவெறி என்றால் அப்போ திராவிடர் ஆரியர் என்பதெல்லாம் என்ன சிறங்கு சொரியாப்போ அது என்னது? அதுக்கு பதில் இல்லை, பதில் கிடையாது. வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். எனக்கு பேசி ஜெயிக்க முடியாதவன் திட்டின்னு கிடக்குறான். அவன் ஜரிகிடாது, ஐயோ அப்படியே போடா போடா போடா, என் நாயே கொலைக்கிறன் ஆயிடுச்சு, ஓரமாக நின்று கொலைங்கிறேன், அங்கிட்டு போய் கொலை, முன்னாடி நிற்காத அடித்து கொண்டு வருவேன். அதான் பிரச்சனை. ஒரு பைத்தியக்கார போயிலுங்க, ஆடு மாடு மேய்க்க போட்டுருவாரு, சாணியில் விட்டுருவார், ஏன் விவசாயம் பார்க்குறதுன்றாரு. சரிடா, வீட்டில் போய் சோறு திம்பியா இல்லை வேற எதையும் திம்பியாடா? சோறு சோறு எங்கேருந்து வருது ராஜா, எங்கேருந்து வரும் ராஜா? இடையே பரதேசி கடையில் காசை கொடுத்தா காய்கறி வந்துடுதுன்னு நினைக்கிறாடா. கடைக்கு எங்கள் ஆத்தாளப்பை கொண்டு காய்கறி கொடுத்தா தண்டை உனக்கு வரும். பைத்தியக்காரா, அங்கே எங்கேயோ வெயில்லையும் மலைகளையும் காஞ்சி கண்ணு முழிப்புதுங்க, கண்ணச்சதை தொங்க, வேர்வை உப்பாக ஓடி உடம்பெல்லாம் உப்பு பூ பூக்க, என் ஆத்தால் அப்பனு வெம்பாடு விட்டு உழைச்சி கொண்டு வந்தால் தாண்டா கடைக்கு காய்கறி. பைத்தியக்கார கூட்டமே, அது தெரியாமல் ஏதோ விவசாயி 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 பாரு, எனக்குன்னு ஒரு சின்னம் கொடுத்துருக்காம்பாரு. வாழ்க்கையில் சீமானுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தது தேர்தலான இது ஒரு தான் நினைக்கிறேன். இந்த சண்டையை என் அருமை உடன் பிறந்தார்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்தல் அனைத்தில் மொத மொத போய் சின்னம் கேட்க போகிறேன். புளியை கொடு, அவன் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் புளி மரவணியின் மகன் அவனுக்கு தெரியும். அவன் வந்து அது நேஷனல் அனிமல், அது நோ சான்ஸ். இந்த மயிலை கொடு, அது தேசிய பறவை, நோ சான்ஸ். அப்ப என்ன இதுக்கடா தேசிய மலர தாமரையை பாரதிய ஜனதா கொடுத்தா? வாட்டாவது நீட்டாவது எதுக்கடா நீ கொடுத்த? பதில் பதிலே கிடு. சரி, காலம் அடைச்சு நம்ம கூட கால உயிருள்ள எதையும் தர்றதில்லை. இப்போ ஃபார்வர்ட் பிளாக்கு சிங்கத்தை கொடுத்துருக்க, மாயாவதி அம்மாவுக்கு யானை கொடுத்துருக்க, அதெல்லாம் அப்போ நடந்துருச்சு. இப்போ உன் பிரச்சனை நான் ரொம்ப பின்னாடி பிறந்து வந்தது தானே, உனக்கு அதான் பிரச்சனையாக இருக்கேன். அவள் வந்து இஸ் எ ரெவல்யூஷனிஸ்ட், அது பக்கத்திற்கு அதிகாரித்தரா, இவன் ரொம்ப புரட்சிக்காரனாக இருப்பான் பிறகு தேவையில் இரவு பேசிட்டுருக்காரு. கடைசியாக விவசாயி உயிருள்ள எதையும் கொடுக்குறதில்ல, ஆனால் விவசாயி சிதமாக கொடுத்துருக்கான். காரணம் என்ன தெரியுமில்ல, எந்த விவசாயும் உயிரோடு இல்லை, அவனே முடிவெடுத்தான். டெல்லியில் போராடி இருக்கோன்னா விவசாயியாக கேட்கறது இல்லை, மாவோயிஸ்ட்டு. டேய், உலகத்துக்கு சோறு போடுற கூட்டம்டா நாங்கள், கொரோனா வந்துருச்சு, வீட்டுக்குள்ளேயே கிடந்தான் எல்லா பேரும், காசு வச்சுருந்தான், சில பேர் பெரிய பணக்காரன் காசு வச்சுருந்தா அன்றாடம் காய்ச்சி அல்லாடிச்சு அது விட்டுருவோம். இந்த பணக்கார போய் எவனும் போய் விலை உயர்ந்த ஷோரூமில் போயிட்டு கார் வாங்கிட்டு வருவோம்னு போல, நகைக்கடையில் போய் நிறைய நகையை குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டு வந்துடுவோம்னு போல, பட்டு புடவையாக எடுத்து வச்சுருவோம், வேட்டி சட்டை வாங்கிடுவோம், செல்ஃபோன் வாங்கி ஒரு வயலும் போல, எங்கேயாவது காய்கறி கடை திறந்துருக்கா மளிகை கடை திறந்துருக்கான்னு தெரிஞ்சான். ஒரு வைரஸ் 10 வருஷமாக நம்ம பேசுனதை ஒரு கொரோனாங்கிற ஒரு நோய் தொற்று இந்த உலகத்துக்கு உணர்த்திடுச்சு. எது இல்லாமலும் மானுட சமூகம் வாழ்ந்துவிட முடியும், நீரும் சோறும் இல்லை என்றால் செத்து போகும் என்று சொல்றான்.
யார் சொல்றது? கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்ணுயிரி, ஒரு நோய் தொற்றி உலகத்துக்கு உணர்த்திடுச்சு. இப்ப எந்த அரசியல் மேலோங்கி நிக்குது? நாம் தமிழர் எடுத்து வைக்கிற அரசியல் உலக அரசு. நாங்க உலக பொதுமைக்கானவர்கள், அப்படிதான் மறையையும் கொடுத்தோம், திருக்குறளை அப்படிதான் எங்க அரசியலையும் நிறுவுகிறோம். 800 கோடி மக்கள் தொகை, 100 கோடிக்கு தான் தண்ணி இருக்குது, குடிக்க குடிநீர். அதுக்கு கவலைப்பட்டவன் உலகில் தமிழன் மட்டும்தான். இமயமலையை சுற்றி 15,000 பனிப்பாறைகள், 15,000 பனிப்பாறைகள் உருகி ஓடி வருது, அதுதான் நன்னீருங்கிறோம். அதனால தான் வட இந்திய ஆறுகள் வற்றாம ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் 2021 2030 85 விழுக்காடு அந்த பனிப்பாறைகள் உருகி முடிஞ்சிரும்னு என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் எழுதுற. இன்னும் 10 ஆண்டுகளில் 85 விழுக்காடு உருகி ஓடிவிட்டால் வட இந்திய நதிகளும் வறண்டுவிடும். இதை பற்றி கவலைப்பட்ட ஒரே ஒருவன் என் தகப்பன் என்பதில் எனக்கு பெருமை. எவனும் சிந்திக்க மாட்டான். மத்திய நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவன் ரத்தாலால் ரிச்சாரியா, அவன் வந்து நாடெங்கிலும் பயணம் செய்து 22,972 பாரம்பரிய நெல் வகைகளை சேமித்து வைக்கிறான். ஒரே நாளில் 2003 காங்கிரஸ் கட்சி சின்சாண்டோ நிறுவனத்தில் எடுத்து கொடுத்துட்டு, ஒரே ராத்திரியில். இந்தியாவிலே ரெண்டு பேர் தான் தான், ஒன்று ராத்தாலால் ரிச்சாரியா, இன்னொருத்தன் எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார். ரெண்டு பேர் தான் அழுதான். கவலை மற்றவனுக்கு, நீ விதை வச்சிருக்க, உன்ட்ட இருக்க தக்காளி விதை இருக்க, உன்ட்ட கத்திரி விதை இருக்க, பூசணிக்காய் சுரக்காய் விதை வச்சிருக்க, இல்லை உன் வேப்ப மரமே இல்லை, வித்துட்டான் மஞ்சளை, வித்துட்டான் எல்லாம், காப்பிரைட்ஸ் வேற ஆளுக்கு போயிடுச்சு, கடைசியாக வேப்ப மரம் ஜெர்மனுக்கு போயிடுச்சு. ஒரு கிளம்பி போகிறான் நம்ம பெரிய தேப்ப நம்மாழ்வார் கிளம்பி போகிறான், ஜெர்மனில் போய் சண்டை போடுறான், வேப்பங்குச்சி வச்சு பல விளக்கிட்டு இருக்காரு வம்புக்கு. அவன் கேட்குறா, வாட் இஸ் ப்ரஷ் பேஸ்ட், வேர் இஸ் பேஸ்ட் இன்சைடு, சண்டை போடுறாரு. உன் ப்ரெஸ்ஸை பல்வளைகிட்டு கீழே விடு, அது ஈயோ எறும்ப வருதான்னு பார்க்குறேன், என் ப்ரெஸ்ஸை நான் பல்வளைகிட்டு கீழே விடுறேன், ஈ எறும்புங்க உட்காருதா இல்லையன்பாரு. டேய், உங்களுக்கு மேரியம்மா மாதிரி எங்களுக்கு ஒரு மாரியம்மா இருக்காடா, இல்லை அப்பா பேசுனது அப்படியே பேசி கேட்டேன், இருக்காடா அவளுக்கு, இதுதான்டா அவளுடைய இதுதான்டா இந்த வேப்ப மரம், எங்கே இதுரா, தயவு செய்து விட்டுருங்கடா. நான் ஓகே டேக் இட், ஒரு மனுஷன் சண்டை போட்டு வாங்கி கொடுத்தா உனக்கு வேப்ப மரத்தை, இல்லைனா அந்த காப்பி ரேட்ஸ், நீ வேப்ப மரத்தில் வேப்ப எண்ணெய் அதிலிருந்து மருந்து இருந்தால் அந்த ஆயிடுச்சுன்னா நீ விற்க முடியாது. முடிச்சு விட்டுட்டான் கதைய. நாங்க உணர்ந்து தெளிந்த தமிழின பிள்ளைகள், அந்த காலத்தில் எங்க ஆத்தால பெண் தெரிஞ்ச மாதிரி தெரியும்னு நீ நினைச்சு கதை, நீ எங்க கிட்ட பேசி உலகத்தில் எந்த கொம்பனும் தப்பிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமில, நம்மளை பேசவே விட மாட்டாங்க, தொலைக்காட்சியில் காட்ட மாட்டாங்க, அவனை காட்டிடாதே ரெவல்யூஷன் வந்துடும், புரட்சி வந்துடும். சரி ஒரு 10 நாள் நான் ஒரு ஊராக பேசுகிறதுல கொஞ்சம் கொஞ்சத்தை போட்டு விடுங்க டிவியில் பார்ப்போம், 1 பய ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு. நம்ம உழைத்து மக்களின் நன்மதிப்பை பெற்று ஆகப்பெறும் கருத்துக்களை தத்துவங்களை சொல்லி வாக்கை பெறுவோம், அவன் வாக்கை வாங்குவான். பர்சேஸ் நம்ம. நான் இப்ப ஒரு ஒருத்தர் கேட்டாரு, ஒரு பத்திரிகை ஊடகவியலாளர், பெரிய கட்சிகள் ரெண்டுன்னு, தமிழ்நாட்டிலே ஒரே பெரிய கட்சி நாம் தமிழ் கட்சி தான். அண்ணன் நீங்க கைதட்டுறதுக்காக சிரிக்கிறதுக்காக நான் சொல்ல, உண்மையிலே சொல்றேன், திமுக என்னை மாதிரி தனிச்சு 234 தொகுதியிலையும் போடுமா? வாய்ப்பில்லை ராஜா. அதிமுக போட்டி போடுமா? இந்தியாவே நாங்கள் பெரிய இது அப்படிங்கிற காங்கிரஸ் போடுமா?
இல்ல இப்ப பெரிய ஆட்டம் காட்டி கொண்டிருக்கிற நாங்க தான்டா 380 இடத்தை வென்றோன்னு பேசிட்டு இருக்கிற பிஜேபி என் நாட்டுக்குள்ள தனிச்சு போடுமா? அதான் நான் சொன்னேன், எத்தனை முறை ஜேபி நட்டா வந்தாலும் நீ நோட்டாவுக்கு கீழே தான் இருப்பாய். வாய்ப்பே கிடையாது. எங்கள் கோட்பாடு புனிதமானது. வீழ்ந்து விட்ட ஒரு தேசியத்தின் மக்கள் எழுச்சியுற துடிப்பது என்பது வரலாற்றின் மீள் பெரும் புரட்சி. எவ்விடத்தில் வீழ்ந்தாலும் அவ்விடத்தை எழணும். பிறகு முள்ளாகத மாதிரி ஒருத்தன் இந்த குழல் விளக்கு வெளிச்சத்தில் குனிஞ்சதை தேடிட்டு இருக்கான். முல்லா வர்றாரு. என்ன தேடுறாங்க? காசு கீழே விழுந்துருச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கே விழுந்துச்சுண்ணே? அங்கே விழுந்துருச்சு. இங்கே ஏன் தேடுற? இங்கே தான் வெளிச்சம் இருக்குன்றான். அந்த மாதிரி தேடிக்கிட்டு இருக்கூடாது. நாங்கள் எங்கே விழுந்தோமோ அங்கிருந்தான் எழுதணும். இந்த களத்தில் தான், அரசியல் தளத்தில் தான் நாங்கள் அரசியல் வலிமையற்ற, அதிகார வலிமையற்ற அடிமை மக்களாக வீழ்த்தப்பட்டோம். பன்னெடுங்களாக என் இனம் சாராத பிறவிடத்திலே எங்களுடைய அரசியலும் அதிகாரமும் கையளிக்கப்பட்டு விட்டது. அதனால் என் தாய்மொழி சாவது அழிவது கவலை இல்லை. என் இனம் உரிமை, என் இனத்தின் உரிமை பறிபோவது கவலை இல்லை. என் வளங்கள் கொள்ளை போவது கவலை இல்லை. நாங்கள் மீனவ சொந்தங்கள் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுவது பற்றி கவலை இல்லை. ஒண்ணுமே இல்லை. எதை பற்றியும் கவலை இல்லை. ஏன் இவர்கள் எங்களை ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள்? தமிழ் தேசிய குடிகள் நாங்கள் எல்லோரையும் வாழ வேண்டும் என்று துடிக்கிறோம். அதான் வேறு மற்ற கட்சிகளின் கோட்பாடுகளுக்கும் இதற்கும் இருக்கிற மாற்று இதுதான். ஒரு இந்திய கட்சிக்கு மாற்று இன்னொரு இந்திய கட்சி இருக்க முடியாது. பிஜேபி காங்கிரஸ் பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவன் கட்சி வேற, கொள்கை வேறையே இல்லை. யார் என்னட்ட பேசி ஜெயிக்கிறது? அவன் சவுண்ட் இந்துத்துவா பிஜேபி. வி ஆர் ஆல் இந்துஸ். இவன் எஸ் வி ஆர் ஆல் இந்துஸ். ஒண்ணுதான், சாப்ட் இந்துத்துவா. அவன் ராமர் கோயில் கட்டுவான், அவன் இடிப்பான் பாபர் மசூதியை, இடிக்க அனுமதிப்பான் காங்கிரஸ். அவன் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவான், இவன் கங்க்ராச்சுலேஷன் தான் வாழ்த்து சொல்வான். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவனுடைய வெளியுறவு கொள்கை என்ன? சேம். இவனுடைய பொருளாதார கொள்கை என்ன? அதே தான். இவனுடைய பாதுகாப்பு கொள்கை என்ன? அதே தான். இவனுடைய கல்வி கொள்கை என்ன? அதே தான். என்ன இருக்குது? எதில் ஒன்றில் மாற்றம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், அவன் கதர் கட்டின பிஜேபி, இவன் காவி கட்டின காங்கிரஸ். ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ் தமிழ் தேசிய இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. அதனாலதான் ரெண்டு கட்சியுமே நமக்கு சமதராசு தான். ரெண்டுமே சமதராசு எதிரி. இந்த பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஒரு திராவிட சித்தாந்தம் கோட்பாட்டுக்கு எதிராக இன்னொரு திராவிட சித்தாந்தம் எப்படி மாற்றாக முடியும்? அறிவில் சிறந்த பெருமக்களே, ஆணிக்கு எதிரி ஆணி இல்லை, ஆணிக்கு எதிரி சுத்தியல் தான். இப்ப அந்த ஆணிக்கு எதிரியா? நாம் தமிழர் என்கிற சுத்தியல். இந்தியம் திராவிடம் இல்லாத கற்பிதம். ஆரியம் வேறு, இந்தியம் வேறு அல்ல. திராவிடம் என்கிற கோட்பாடே என் அன்பிற்குரியவர்களே, தமிழர் அல்லாதவர் வசதியாக வாழ்வதற்கும் ஆள்வதற்குமாக கொண்டு வரப்பட்ட ஒன்று. இது என் நாடு, இந்திய நாடே என் நாடு, பாரத நாடே பைந்தமிழர் நாடு. இதை நான் சொல்லல, இந்தியாவிலேயே ஆகப்பெரும் கல்வியாளன் ஒருத்தர் இருக்கிறான், அறிவு ஆசான். ஆஸ்திரேலியாவில் ஆஸ்திரேலிய பிரதமர் உலகில் ஆகச்சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கிறார். ஒரு பட்டு துணியில் அந்த சிலை, மார்பளவு சிலை தான், மூடி வைக்கப்பட்டிருக்கு. அந்த பட்டு துணியை நீக்குகிறார் என் அன்பிற்குரியவர்களே, அது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய சிலை.
ஐயா இறையன்பவர்கள் பத்தாயிரம் மைல் பயணம் என்று நூல் எழுதியிருக்கிறார். என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினியவர்கள் எல்லோரும் வாங்கி படிக்கணும். அரிய பல செய்திகளை சேகரித்து தேனி தேனீக்கள் தேனை சேகரிப்பது போல சேகரித்து சேகரித்து கொடுத்துக்கள். படிங்க படிங்க, தயவு செய்து படிங்க. அதில் முன்னுரையில் சொல்கிறார், சீன பொன்மொழி ஒன்று, அதான் பழமொழி. ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பத்தாயிரம் மைல் பயணம் செய்திருக்கணும், பத்தாயிரம் புத்தகங்களையாவது படிச்சிருக்கணும். நீங்கள் படிக்கிறீங்களான்னு பாருங்கள், படிக்கலன்னா இன்னையிலிருந்து தொடங்குங்க, தொடங்குங்க. தமிழர்கள் அறிவில் சிறந்தவர்கள், வாத திறமையில் மேம்பட்டவர்கள், தற்கறிவை வளர்த்து கொண்டவர்கள் என்று என் பிள்ளைகள் நிறுவியுங்க, படிங்க. ஐயோ நான் தமிழர் கட்சிக்காரன், அவன்கிட்ட பேசிட்டு எவனும் தப்பிக்க முடியாது அந்த நிலையை உருவாக்குங்க. அப்போ சொல்கிறான், சீமான்ட்ட மட்டும் வாயை கொடுத்துறாத, அது பேக் ஃபயர் ஆயிரும்ங்கிறான், எப்படியே கொண்டே வருவாங்கிறான். அப்படி பல லட்சக்கணக்கான சீமான்களாக நீங்கள் மாறணும். நமக்கு தேவை சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, பல பேர் தேவைப்படுது, உருவாகுங்கள். அதில் பத்தாயிரம் புத்தகங்கள் படிக்கணுன்ற ஐயா இறையன்பு. ஒரு தனி மனிதன் 64,000 புத்தகங்களை படித்த ஒரே அறிஞன் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான். ஆசிய கண்டத்திலேயே ஒரு தனி மனிதனின் நூலகம் மிகப்பெரிதாக இருந்ததும் அவருடையது தான். அந்த புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரே சொல்றார், இந்திய துணைக்கண்டம் முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான். நாம் நாகர்கள், தமிழை பேசுவதால் தமிழர்கள் என்று நாம் சொல்லப்படுறோம். அதனால தான் நாகலாந்து, நாகப்பட்டினம், நாகர்கோயில் இதெல்லாம் வருது. நாகன்லாம் நம்ம பேர் வச்சுக்கிறது காரணம், நாகநாதன், நாகேந்திரன், நாகன் இப்படிலாம் பேர் வச்சுக்கிறது காரணம், அதை நம்ம நாகர்கள். அதுன்னு சொல்கிறாரு, இந்தியாவில் இந்த நாடு என் நாடுன்னு சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்கு தாண்டா உரிமை இருக்குது, அது தமிழர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இந்த வந்து குடியேறி நத்தி பிழைக்க வந்த நாய்கள் நம்மகிட்ட சொல்லுது, தேசத்துறை ஒரு ஆன்டி இந்தியன், அப்பத்தா இந்தியன், என்னங்க அப்பத்தா இந்தியன், ஏண்டா தேசம் என்னதுங்கிற நீ என்ன எனக்கிட்ட வந்து பேசிட்டுக்கிற, என் அளவிற்கு இந்த நாட்டை, இந்த நாட்டு குடிகளை நேசிக்கிற ஒரு மகன் இந்திய துணைக்கண்டத்தில் இல்லைடா, இந்திய துணைக்கண்டத்தில் சொல்லு. எங்களிடத்தில் அதிகாரம் வரும்போது ஒட்டுமொத்த இந்திய துணைக்கண்டமும் திரும்பி பார்க்கும் தமிழகத்தை, என்னடா செய்கிறான் அந்த மனுஷன் அப்படின்ட்டு. பூமியின் சொர்க்கமாக என் தாய் நிலத்தை மாற்றி படைப்போம், இது என் தலைவன் மீதானே பாருங்க. ஒழிச்சிருவேன், பசிங்கிற வார்த்தை இல்லாத என் நிலத்தில் ஒழிச்சிருவேன், சாதி மதம் பேசுறதுக்கு நேரம் தர மாட்டேன், 60 வயசுக்கு கீழே இருக்கிற எவனும் உழைக்காம சோறு தர மாட்டேன். படிக்கிற பிள்ளைகள் தவிர மற்றெல்லாம் உழைக்கணும், படிக்கிற பிள்ளைகளுக்கும் வேலை கொடுப்பேன். என்ன பண்ணணும், மரக்கண்டுகளை நட்டு வளர்க்கணும். அதுக்கு என்ன செய்வேன், ப்ராக்டிக்கல் மார்க் கொடுப்பேன், கூடுதல் மதிப்பெண் கொடுப்பேன், போனஸ். சட்டம் போடுவேன், ஓ மரம் தான் வெட்டணுமா என்கிட்ட கேட்கணும், நான் கையெழுத்து போட்டு தந்தால் தான் மாநகராட்சியில் அவர் கையெழுத்து போட்டு தரணும், வட்டாட்சியரோ மாவட்ட ஆட்சியரோ கையெழுத்து போட்டு தந்தால் தான் நீ வெட்ட முடியும். அப்போ என்ன கேட்பேன், 100 மரம் நட்டு 1 மரம் வெட்டு, சட்டம் போட்டுவேன். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம், பூமி எங்கும் பணமரம். 10 ஆண்டில் பசுமை கண்ணு கட்டின வரைக்கும் பச்சை, இது என்ன சுவிட்சர்லாந்தில் போகிறோமா, ஆஸ்திரேலியாவில் போகிறோமா, டென்மார்க்கில், பச்சை பச்சையே நாடு மாற்றிட்டான, மாற்றிடுவான். ஏன், கனவு கொண்ட ஒரு தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். நாங்கள் தான் சொல்கிறோமே, நாங்கள் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள், மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, தீர்க்க வந்தவர்கள். அதனால
மகா சிறந்த ஒரு பெரும் பணியை நாம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். தன்னலமற்று என் உடன் பிறந்தார்கள் என் உயிருக்கு நீவர்கள் களத்தில் நின்று போராடணும், போராடணும். மார்க்சியம் கார்க்கி என்ன சொல்றான், போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவைங்கிறார். போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறார். போராடும் போதுதான் மனிதனே பிறக்கிறான் என்று சொல்றார். நாம் போராடணும். நமக்கு எதுக்கு பிரச்சனை, நமக்கு எதுக்கு வம்பு, நமக்கு எதுக்கு இந்த பிரச்சனை, இப்படி விலகி போறதுக்கு இதுதான் நாட்டுக்கே பிரச்சனை. நம் இன சொந்தங்களுக்கு ஒரு ஒரு பெரிய மனநோய் இருக்கு. தன் வீட்டுக்குறை எரியாதவரை அதை அணைக்க அவனும் தண்ணி எடுத்துட்டு வர மாட்டான். இது நோய். இது என்னதான், தொலைநோக்கு சிந்தனை இல்லாத, எச்சரிக்கை உணர்வு இல்லாத ஒரு மனப்போக்கு. ஐயா காப்பா அரவணன் தமிழினம் அடிமையானதற்கான காரணங்களை அழகாக விளக்குறார்கள். அதில் ஒன்று போர்க்குணமின்மை, தாழ்வு மனப்பான்மை, தொலைநோக்கு பார்வை இல்லாதது, தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை, ஆகப்பெறும் திரைக்கவர்ச்சி. திரைக்கவர்ச்சி 10 வருஷமாக நம்ம பேசிட்டு வந்ததை பூமி படத்தில் கொஞ்சம் வந்துருச்சுன்னொன்னே, நீங்க பேசினதெல்லாம் படத்துல வந்துருச்சு, படத்துல வந்துருச்சு. 10 வருஷமா பேசினது கேட்டுட்டு சரியா இருக்கு அப்படின்னா, சரியா இருக்குல்லடா, ஓட்ட போட்டிருக்கலாம் இல்லடா, சரடா. நாமளும் என்னென்னமோ தான் சொல்லி பார்க்குறோம். அவன் இந்த கேட்கும்போது நல்லா இருக்குது. வீட்டுக்கு போய் படுத்தோடனே ஒரு 500 1000 கொடுத்து கரெக்ட் பண்ணி போயிடறாங்க. ஒரு கேடுகிட்டேன் கேட்டால் நாங்கள் பெரிய கட்சி, கிராம சபை கூட்டத்துக்கு தானாக வர மாட்டேது. ஒரு தலைவர் வரும்போது காசு கொடுத்து உள்ள கூட்டிட்டு வந்து வாசல் இருந்து காசு இந்த பெண்களுக்கு கொடுத்து கொடுத்து இந்த திருடனுக்கு திருடன் பாதுகாப்பாக இருக்கான். ஏன்னா இவன் விழுந்துடுறேன். ஆனால் என்னை மாதிரி ஒரு ஆள்கிட்ட சிக்கிச்சு 2 சிறுடன் செத்தான். என்ன பண்ணுவா சீமான், பணமரம் நிறைய இருக்கு, பச்சை மட்டை கையில் இருக்கு, சோள உரிச்சிருக்கு. தமிழ் தேசிய மக்களுக்கு, குறிப்பாக என் இன பிள்ளைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு வேண்டியது உளவியல் விடுதலை. ஜூலியஸ் சீசர் சொல்றான், என் அன்பிற்குரியவர்களே, அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீயே எழுந்து பேரறிவிப்பு செய்து விடுங்கிறான். என்ன பேரறிவிப்பு, நான் ஆக சிறந்தவன் என்று நீயே சொல்லியிருந்தா அவன் என்னடா உன்னை வந்து பேசுறது. தமிழர்கள் பெருமைக்குரியவர்கள், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிறான். பாவேந்தன் புரட்சி பாவலன் கனக சுப்புரத்தினம் நம்முடைய பாரதிதாசன், நம்ம பெருமைக்குரிய இனத்தின் மக்கள் தமிழர்களைப் போல ஆன்றோர்கள் சான்றோர்கள் சித்தர்கள் யோகிகள் ஞானிகள். என் தம்பி ரமேஷ் மருத்துவர் சொன்னது மாதிரி எவ்வளவு பெரிய பேரினத்தின் பிள்ளைகள் நான். அந்த பெருமையும் திமிரும் நமக்கு ஏன் இல்லை? இதில் தாழ்த்தப்பட்டவர், சரி நீங்க வீழ்த்தப்பட்டவர் தற்சாலி வராங்க. அந்த வார்த்தையை நுண்ணறிவு கொண்டு நீங்க ஆழ்ந்து சிந்திக்கணும். தாழ்த்தப்பட்டவர், தாழ்ந்தவர் இல்லை, தாழ்த்தப்பட்டவர். அந்த தாழ்த்திய அந்த நாய் யார், அவனை தேடி இந்த செருப்பு தேஞ்சவரை அடிக்கும். உயர்ந்த சாதி எதுல உயர்ந்த சண்டையில் என்ன ஜெயிக்கிறியா, இல்லை உழைப்பில் ஜெயிக்கிறியா, அறிவில் ஜெயிக்கிறியா? அயோக்கிய நாய உயர்ந்த சாதி, அது என்னடா உயர்ந்த சாதி, பிச்சைக்காரன் நாய்.
திமிருகணும். நான் தமிழன், ஆகப்பெரும் பேரினத்தின் மகன் மகள். அந்த திமிர் ஏறிடுச்சுன்னா செத்தான் எதிரி. உணவை ஊட்டுவது போல உணர்வை ஊட்டி 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 நம் பிள்ளைகளை வளர்க்கணும். சாதி மத உணர்வை சாதரிக்கணும். தமிழன் என்கிற இன உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். மொழிப்பற்று இனப்பற்றை ஊட்ட வேண்டும். மொழிப்பெருமை இனப்பெருமை வந்துவிட்டால் சாதி மதம் அந்த உணர்வு செத்து விழுந்துடும். மொழி இன உணர்வு மேலோங்கிடும். இனம் ஒன்றாயிரும். இனம் ஒன்றானால் வென்றும். தமிழர்கள் ஒன்றானால் அவர் வாழ்வு பொன்னாகும், இல்லையேல் மண்ணாகும். தட்ஸ் எளிய தத்துவம். இவ்வளவுதான். நிறைய பேர் குடியிருக்கிறீங்க. சில நாடாரு, தேவரு, செட்டியாரு, பறையரு, படையாச்சு, கோணாரு, பிள்ளை, முதலியே அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வெளியில் ஒன்றா எத்தனை பேர் போவீங்க? ஆனால் தமிழராக வெளியில் ஒன்றா எத்தனை பேர் போவீங்க? தமிழராக குடியிருந்தால் எத்தனை பேர் போவீங்க? இதில் இந்து, இஸ்லாமு, கிறிஸ்தவர், பல யோக்கிய பயில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கான். சிறுபான்மை கிறிஸ்தவர், இஸ்லாம் சிறுபான்மை, எவ்வளவு நாளாக வண்டி ஓட்டிட்டாங்க பாருங்க. இது சொல்கிற வேறு தெரியுமில்ல. ஒருத்த வீட்டுக்காரன் மொத்தமே 300 பேர் தான் இருப்பான். அவன் சாதிக்குடி ஆதிக்குடிகளை வந்து நீ சிறுபான்மை. அன்னைக்கு நீங்கள் இங்கே போனாங்க செருப்புகள் தெடிக்காமன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஒரு மானுடனை மொழி இனத்தை வைத்து அடையாளப்படுத்துறியா? சாதி மதத்தை வைத்து அடையாளப்படுத்துறியா? உலகில் முதலில் தோன்றியது எது? கேள்வி கேட்ட பதில் இருக்கு. முதலில் தோன்றியது மொழி. அது முதலில் தோன்றியது எழுத்தும் அல்ல, எண். ஐயா மாசம் விட்டல் கூட எழுதியிருக்கிறாங்க. குறிஞ்சி திணையில் வாழ்றோம். குறிஞ்சி நிலத்தில், ஆதியில், மலைகள், குன்றுகளில், குன்றில் வாழ்ந்ததால இன் குன்றி நாம குறவர்கள். குறியவர் குறவர் என்றாயிட்டோம். குகையில் வாழ்ந்ததுனால முருகனுக்கு கூட குகன் என்று ஒரு பேர் இருக்குது. ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லாருமே நம்ம குறப்பைய மக்கள் தான். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாம குறவர்கள். நம் ஆதி தாய்க்குடி குறவர் குடி. அதிலிருந்து கீழே இறங்குறோம். காடும் காடு சார்ந்த இடமும் அந்த முல்லை மலர்கள், அந்த திணை முல்லை என்று நிலம், அந்த நிலத்துக்கு பேர். மலைகளில் குறிஞ்சி மலர் இருந்ததுனால குறிஞ்சி நிலம் என்று அழைக்கப்பட்டது, முல்லை நிலம். இந்த நிலத்தில் வேட்டையாடி உண்ட விலங்குகளை ஏன் நாம் வளர்த்து உண்ணக்கூடாது என்ற முடிவெடுக்கிறோம். அப்போ வளர்க்க தொடங்குகிறோம். அதே ஆடு மாடு இதுகளை அதை வளர்க்க தொடங்கும்போது அந்த இடத்துல ஆடு மாடுகளை எண்ணுவதற்கு, அந்த கணக்கிடுவதற்காகவே எண் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார். ஆதியில் எண்களை படைத்தவனை தமிழன் தான். எழுத்து தோன்றுவதற்கு முன்பே எண் தோன்றிவிட்டது. அதான் நம் வள்ளுவ பெருமகனார் எழுத்தன்ப எண்ணன்ப என்று பாடவில்லை. எண்ணன்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று பாடுற. இப்ப முதல்ல எண் தோன்றிருச்சு. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் இதெல்லாம் ஆழ்ந்து கவனிச்சுக்கணும். அதுக்கு கீழே வர்றோம். நதியை பார்க்குறோம், குளிக்கிறோம், நாகரிகம் அடைகிறோம். அங்கே நமக்கான உணவுப் பொருளை ஏன் நம்ம விளைய வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீரை கண்ட பிறகு வயலாக உருவாக்குறோம், வேளாண்மை செய்ய ஆரம்பிக்கிறோம். அதுதான் நம்ம முதுமொழி சொல்லுது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடினா கல் தோன்றிருச்சு மலை, மண் தோன்றலை. மூணாவது திணையாக மூணாவது நிலமாகத்தான் மண்ணை தோற்றுவித்து வேளாண்மை செய்ய தொடங்குகிறான் மானுடன். அது தோன்றுவதற்கு முன்பே வாளோடு முன்பு தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லுது. நிலம் பள்ளமா இருந்துச்சு. அங்கு வாழ்ந்த நாம் பல்லர்கள் என்று அழைக்கப்பட்டோம். குறிஞ்சி குன்றில் வாழ்ந்ததால குறவர்கள். இன் குன்றிச்சு உச்சரிப்புல குறவர். மருதத்தினை, இங்க மருத மரங்கள் அதிகமா இருந்ததுனால மருத நிலம். குறிஞ்சி மலர்ந்தனால குறிஞ்சி நிலம்.
குறிஞ்சிக்கும் மருதத்துக்கும் இடையில் வாழ்ந்ததால் நாம் இடையர்கள். அது காரண பெயர், குடிப்பெயர் இல்லை, குடிப்பெயர் ஆயர். அந்த ஆயர் குலத்தின் தலைவன் கோன், அதனால கோனார் என்றாலும் இதெல்லாம் கற்றுக்கணும். வீணா சும்மா மீசை முறுக்கி சாதி பெருமை பேசிட்டு இருந்தா செருப்பு கட்டி வச்சுருந்துருப்பேன், புரியுதா? படிக்கணும். என்ன பல்லர் தான் பாண்டியர், என்ன வேணா பாண்டியர், டேய் வரலாற படிங்கடா. நீ இங்கு ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும் அதுதான் ராஜா சத்தியம். பல்லு முத்தி படையாச்சு, படையாச்சு முத்தி கவுண்டர்னு அவனை சொல்லிட்டு இருக்கானே. எங்கள் ஐயா என்ன பண்ணாரு, கட்சி ஆரம்பிக்கும் போது எங்கள் ஐயா மருத்துவர், எங்கள் ஐயா தென் மாவட்டங்களில் பல்லர், நம்மளாம் ஒருதாய் பிள்ளைய, இங்கே படையாச்சி வடக்க கிழக்க தெற்க வந்து பல்லர்ந்தான் வந்து சேர்ந்தார், எல்லாம் சேர்த்தாங்க, இழிவழித்து விட்டான் நம்மளை தாழ்த்தி. அந்த உளவியல் நோயிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விடுதலை அடையாமல் பேசியன விடுதலை சாத்தியப்படல். முதல்ல நீ நிமிரு, குனியர் தனிப்பாட்டு நிமிரு, எந்த நாய்காலையும் விழாத, விழாத, எவனும் உங்காலையும் விழவன, எவன் காலையும் நீ விழாத. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் எவரும் அடிமை இல்லை. இந்த கோட்பாட்டுக்கு, இந்த கோட்பாட்டை முதல்ல ஏத்துக்க. ஐயா பெரியார் அவர்கள் என்ன சொல்றாரு, உயர்ந்த சாதி, உயர்ந்த சாதி என்று பேசிக்கொண்டிருக்கிற பெருமக்களே, அதை போலவே உங்களுக்கு கீழே தாழ்ந்த சாதி எவனும் இல்லை என்ற எண்ணத்திற்கு வாருங்கள். நான் உயர்ந்த சாதி, ஆமா அவனும் உயர்ந்த சாதி, தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். என்கிட்ட ஒரு அஞ்சாண்டு அரசு அதிகாரத்தை கொடுத்துரு, எவனாவது சாதி பெருமை பேசி தெருவில் திரானான்பாரு, செட்டைய பேத்து பெருமை வாயை திறக்க மாட்டானே. இளம் தலைமுறைக்கு சிந்திக்க நேரம் கொடுக்க மாட்டேன். ஊரங்க விளையாட்டு திடல போட்டுருவேன், ஜிம் வச்சு விட்டுருவேன், உடற்பயிற்சி கூடும், லைப்ரரியை திறந்து விட்டுருவேன், போய் படி படியுமே. பரீட்சையில் என்ன சிலபஸ் வைப்பேன் தெரியுமில்ல, உன்ன அருகில் இருக்கிற நூலகத்தின் பேர் என்ன, நீ அண்மையில் படித்த புத்தகத்தின் பேர் என்ன, அந்த புத்தகத்தில் எதையெல்லாம் படித்தாய், தேர்வில் கேள்வி கேட்டு அங்கே ஏமாத்திக்கிட்டு என்ன தப்பிச்சுட்டு போக முடியாது ராஜா. இந்த பாரு, மன்னன் எவ்வளி குடிகள் அவ்வளி, நான் சரியா இருப்பேன், நீ தவறே பண்ண முடியாது. இங்க வச்சு விட்டுருவேன், பகுதி நேரத்தில் மரக்கண்டு அதிகமாக வச்சுட்டானா, ரத்தம் நிறைய கொடுத்துட்டானா, உறுப்பை தானம் பண்ணிட்டானா, சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருத கொடுறாங்க. அதுல அதிகமாக மரக்கண்டு வச்சுட்டானா 10 மார்க் பிராக்டிக்கல்ல கொடுறான். படிச்சுட்டானா, அரசு பள்ளியில் படிச்சுட்டானா, அரசு கல்லூரியில் படிச்சுட்டானா, இன்டர்வியூ எங்காலும் நினைப்பான், இல்லையா அரசு பள்ளியில் படிச்சிருக்கியாயா, தாய்மொழியில் தமிழ் வழியில் படிச்சிருக்கியாயா, ஆங்கிலம் ஒரு பாடமொழியாக படிச்சிருக்கியாயா, வேலை டக்கு போயா, வேலை வரையா, ஆ நீ என்ன படிச்சிருக்கியா, என்னையா இங்கிலீஷில் படிச்சிருக்கியாயா, இங்கிலீஷில் ஏன் ராஜா படித்தா, ஐயா வெளிநாட்டில் போயா, வெளிநாட்டில் போய் பார்த்துட்டு வாயா, போயிட்டு வாயா, வேறு நீ இதுக்கே ராஜா படித்தா, நீ எது படித்த ராஜா, நீ என்ன படிச்சிருக்கா ராஜா, இந்தியா 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 ஏன் படித்த ராஜா, வடநாட்டில் வேலை, போய் அங்கே போய் பாரு ராஜா, அந்த வடநாட்டு நாய்களை இங்கே வந்து சோன் பப்படின்னு சொட்டு வச்சுக்கிட்டு இருக்கு நாயே, நீ என்ன மயத்து கிஞ்சி வச்சிருக்கனாயே, அங்கே போ, அவனே இங்கே சமக்கலபத்துக்கு திருவான் திருத்தருவா, நீ என்ன போடா போடா, அங்கிட்டு போடா போடா, எனக்கு கண்டு தான், தனக்கு கண்டு தான் தானம், என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுத்துட்டு மிச்சம் இருந்தால் தாரேன்னு தின்ட்டு போ, என் குடும்பத்துக்கு சோறு போட்டு பெத்ததாய பட்டினி போட்டு அண்ணதான் செய்ய முடியாது ராஜா, என் பிள்ளைகளுக்கு வேலை கொடுப்பேன், அவன் படிச்சிருவான், தமிழ் மீட்சி விட்டுருவான், தமிழன் எழுச்சி விட்டுருவான், என் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை, வேலை என்ன படிக்கலை, கவர்மெண்ட் வேலை எது, ஆடு மாடு மெய், நீ என்ன எங்கள் எங் நாங்கள் மாதிரி தூக்குச்சட்டியில் சோறை வச்சுக்கிட்டே, இங்கே உப்பை முடிச்சு போட்டுக்கிட்டே, அதில் ரெண்டு வெங்காயம் ஊறப்பட்ட மிளகாய போட்டுக்கிட்டே, கருவாடை சுற்றி சுற்றி வச்சுக்கிட்டே, வாங்கருவா கொண்டுக்கிட்டு மேய்க்கிறது இல்லை ராஜா, கம்ப்யூட்ரு ஃபென்ஸ் போட்டுருவேன், ரெண்டு அடுக்கு ஃபென்ஸு, தொட முடியாது, நீ அங்கே போய் மாட்டை கல்லறி செஞ்சு விடுறது இதெல்லாம் பண்ணுறது, அங்கே துணை காவல் நிலையம் போட்டுருவேன், பூரா சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருவேன், தொட முடியாது, நீ பூரா நின்று பார்க்கலாம், அதுக்கு நல்லா இடம் வச்சுருவேன், சுற்றுலா ஆயிரக்கணக்காக என் மாடு மேய் மேய்ச்ச நிலங்களை உருவாக்கிடுவேன், 100 ஏக்கருக்கு 25 ஏக்கர் குளம் வெட்டிடுவேன், அது போய் குடிச்சுக்கிறோம், சிசிடிவி கேமரா 4 பக்கத்துலேயும் கண்ணாடி அறைக்குள்ளே கம்ப்யூட்டர் குளிரூட்டப்பட்ட அறையில் என் பிள்ளை உட்காந்துருப்பான், சிசிடிவியில் பார்த்துட்டே இருப்பான், மேய்து இவர் படித்தவர், இவர் படித்தவர், இப்போ அந்த பால் கறக்கிறாருல
அவர் படிக்காதவர். இப்போ மாடு சாணி போட்டுருச்சுல்ல, அந்த சாணியை வேக்கம் கிளீனர் மாதிரி எக்யூப்மெண்ட் வச்சுருப்பேன், அது கொண்டு போய் சக் சக் சக்னு உறிஞ்சிடும், கொண்டு போய் அந்த டிராக்டரில் கொட்டிடணும். அந்த டிராக்டர் எடுத்துட்டு எங்கே ஓடும், பக்கத்தில் 100 ஏக்கரில் இயற்கை உர பண்ண வச்சுருப்பேன், உரக்கடங்கு அங்கே வந்து கொட்டிடும். மாடு இந்த கழிவு எல்லாத்தையும் போட்டு அங்கே போட்டுருவேன். அங்கே ஆட்டு பண்ண வச்சுருப்பேன், அந்த ஆட்டு புழுக்கையை பூரா உறிஞ்சி எடுத்துகிட்டு போய் மூத்திரம், ஆடு மாடு பெய்கிற மூத்திரம்லாம் அதான் எங்கள் அப்பா சொல்கிறார்ல, இதெல்லாம் தான் பஞ்ச இது பண்ணுறது, உரம் பண்ணுறது. அதை எடுத்துக்கொண்டு போய் அங்கே கொண்டு கொட்டிடுவேன், கொட்டி அந்த குப்பையை மக்க விட்டுருவேன். அதிலிருந்து என்ன பண்ணுவேன் நான், மீத்தேனு ஈத்தேனு ஹைட்ரோ கார்பனு பயோகேஸ் எடுப்பேன். சிரிக்காத சத்தியமாக எடுப்பேன். அப்போ என்ன பண்ணுவேன் இந்த நாயில், ஏண்டா அந்த மீத்தேன் ஈத்தன் எடுக்கும் இந்த நாயிலாங்கடா கொடுப்பேன், கொண்டே விரும்பி ஓடி போயிரு பைப்பு குடிட்டு. எனக்கு தேவையான பயோகேஸ் என்கிட்ட இருக்கு, நீ சிலிண்டர் ரத்து பண்ணிக்க, நோ ப்ராப்ளம், நான் கொடுத்துக்கிறேன் மக்களுக்கு. நாடெங்கிலும் தொழிற்சாலைகள் நகர்ப்புறங்களை நோக்கி என் மக்கள் படையெடுக்க வேண்டியது இல்லை. வாழ்விடத்திலே கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு. இப்போ நீ இப்படி ஒன்று கற்பனை பண்ணி பாரு, நிலம் இல்லை, மக்கள்கிட்ட குத்தகைக்கு வாங்குவோம், 25 ஆண்டுக்கு ஒப்பந்தம் போடுவோம், லீஸ் கெடுவோம். இல்லை நிலம், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 21 லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போறேன்னு சட்டசபையில் பேசின பேச்சு இருக்கு, இன்னும் இருக்கு. அப்போ என்ன தோணுது, 21 லட்சம் ஏக்கரை உருவாக்குறதுக்கு தமிழக அரசுக்கிட்ட இடம் இருக்கு, ஆனால் உருவாக்கலை, நாம் உருவாக்கிறோம். என்ன பண்ணுறோம், அதில் நம்ம வேளாண்மை செய்கிறோம், பண்ணை பண்ணையாக உருவாக்குறோம். அங்கே என்ன இருக்க, தக்காளி பண்ணை, ஒருங்கிணைந்த கூட்டு பண்ணைகள், ஆடுமேயும் மாடுமேயும் பன்றிமேயும் அங்கே, வாத்துமேயும் கோழி நாட்டுக்கோழிமேயும் அங்கே, மீன் வளர்ப்போம், காய்கறி கீரை கிழங்கு எல்லாம். நீ வந்துட்டீன்னா அங்கேயே ஒரு உணவகம் வச்சுருவோம். ஐயா கீரை இருங்க ஒரு நிமிஷம், போய் பறிச்சுட்டு வருவான், கழுவி உடனே போடுவோம். ஐயா ஒரு கோழி ஒரு நிமிஷம், அப்போ கோழி உயிரோட டக்குன்னு, நாட்டுக்கோழி கண்ணுக்கு முன்னாடி, முட்டை இருங்க போய் கொண்டுருந்து எடுத்துருவான், எல்லாமே ஃப்ரெஷ். இவன் சொல்கிற மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணைகளை உருவாக்கிடுவேன். பல இடங்களில் இங்கே என்னென்னு வரும், தக்காளி வரும், போடுறான் 2000 ஏக்கரில் தக்காளியை போடுறான், தக்காளியை போட்டு தக்காளியை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு கிடங்கு. இப்போ இந்த நாடு போட்டிருக்கிற வேளாண் சட்டத்தில் அது அதானிக்கு அம்பானிக்கு கொடுத்துருக்கு, நான் வந்த பிறகு 2 பேரும் உள்ள நுழைஞ்சான்னு வச்சுக்கிறேங்க, செத்தா போடா போடா, அதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். கவர்மெண்ட்டே பண்ணும், கார்பரேட் பண்ண வேண்டியதில்லை, கவர்மெண்ட்டே பண்ணும். தக்காளி அங்கே உணவை பதப்படுத்தி வைக்க அந்த கிடங்கு, உணவை கூடையில் அப்படி அடிக்க 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 உணவு பெட்டியில் கட்டுறதுக்கு தக்காளியே படிக்காதவனுக்கு அரசு வேலை, படித்தவனுக்கு மார்க்கெட்டிங், தூக்கிட்டு போய் பிற மாநிலங்கள் உணவு தேவைக்கு எக்ஸ்போர்ட், பிற நாட்டின் உணவு தேவைக்கு எக்ஸ்போர்ட், அது படித்தவன் பார்ப்பான். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறான், இந்ததை பக்கத்தில் தக்காளியில் ஜாம் பழக்கூழ் தயாரிக்கிறதுக்கு ஒரு இது, இன்னொரு பக்கத்தில் இண்டஸ்ட்ரி தக்காளியில் ஊறுகாய் தயாரிக்கிறதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி, தக்காளியை உணவு தேவைக்கு பதப்படுத்தி வைக்கிறதுக்கு ஒரு உணவு, ஒரு குளிரூட்டப்பட்ட கிடங்கு. இங்கே எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு மட்டும் பாரு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவரே இல்லை என்ற நிலையை உருவாக்குவது அடுத்த வேலை. இந்த கல்விதான் இலவசமாக இருக்குல்ல, நாங்கள் தான் சட்டம் போட்டுருமே, பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் நாட்டின் செல்வங்கள், கொடுங்க. 1 ரூபாய் கல்வியிலிருந்து 1 கோடி கல்வி வரை அரசு கொடுத்துரும், என் பிள்ளையை படிக்க அவ்வளோதானே. இதில் ஊழல் லஞ்சம்பர் அதிகாரி டிரான்ஸ்ஃபர், பணி இடைநீக்கம், நிரந்தர பணி நீக்கம், பிறகு எந்த காலத்திலையும் அவர் பட்டியலிடுத்துரும், அவர் அவர் வாரிசுகளுக்கு அரசு பணி கிடையாது. இப்போ என்ன வரும், லஞ்சம் வாங்குற மாதிரி அவனுக்கு கனவு கூட வராது. வரதட்சணை வரதட்சணை வரதட்சணைன்னு ஒருத்தன் வாங்கிட்டான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கிறங்க, பீஸ் அப்படிங்கிறேன். மின் இணைப்பை ரத்து பண்ணு, குடிநீர் இணைப்பை ரத்து பண்ணு, எல்லாத்தையும் ட்ரைனேஜெல்லாம் துண்டிச்சு விடு, முடிஞ்சு போச்சு. நீ குடிமகன் இல்லை, அரசின் எந்த சலுகையும் உனக்கு எந்த உரிமையும் உனக்கு இல்லை, கிளம்பிடு. நான் எப்படி வாழ்றது, மாமியார் வீட்டில் வாங்கினீங்களே, அரசு வாழ்ந்துட்டு செத்துப்போம், பயந்துருவான்.
எப்படியாயிருந்திருமில்ல சிறுசிறப்பாயிரும். தெருவில் நடக்கும்போது ஒழுக்கமாக போவான், பக்கத்தில் வந்து ஒரு பண்ணு பார்த்தாலும் திரும்பி பார்க்க மாட்டான், கொண்டே விடுவானே அப்படின்னு. அசிட்டு அடிக்கிறது, கல் தடுத்து போடுறது, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா, செதச்சு விட்டுருவேன். ஆறு வயசு பிள்ளைய கற்பழிச்சிட்டியா, கற்பழிச்சு கொண்டுட்டேண்ணா, நேராக வீட்டுக்கு போவேன், ஆறுதல் சொல்லுவேன், அடக்கம் பண்ணாதீங்க வாரேன்ட்டு. எங்கே அந்த ஐயோக்கு போய் நடு ரோட்டில் வச்சு போடுறாங்க, எல்லாரும் பார்க்கும்போது போது ஆ முடிஞ்சானா அவனை போத, அப்புறம் இந்த பிள்ளை எடுத்து போத, இதே கதி தான் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒழுங்காக இருந்துக்க முடிஞ்சா முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஏ செட்லா என்ன சரி வராது ராஜா, சரி பண்ண முடியாது. பாருங்க சர்வாதிகாரமா பேசுற, டேய் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுதுங்க.